ஓட்டிட்டு நிறைய வாட்டி பாத்துறேன் ப்ரோ. டெய்லி நைட்டு பார்க்காம தூங்குறது இல்லை. இருந்தாலும் 50th டே செலிப்ரேஷனுக்காக தான் வந்தோம். அடிஷ்னலா வாடி வாசல் கிளிம்ஸ் சூர்யா மேஷப்லாம் போட்டோடனே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபுல்ஃபில்டா இருக்கு அவ்வளோதான். இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போலதான் ப்ரோ. அதுக்கு எத்தனை வாட்டி பார்க்கறதே தெரியல. இது எனக்கு 6th வாட்டி தியேட்டர்லயே. வீட்டில் தியேட்டர் பிரிண்ட்ல பார்த்தாச்சு. அது இல்லாமல் HD பிரிண்ட்ல 4K 1080p போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு நல்லா இருக்கு. நல்ல படம். அதே தான் ப்ரோ. அதே ஹைப் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே FDFS மாதிரி இருக்கு ப்ரோ. உள்ள அந்த ஹைப் அது நின்றுட்டே தான் இருக்கும். படம் நல்லா இருந்தா செலிப்ரேட் பண்ணலாம் அவ்வளவுதான். எந்த படம்லாம் இல்ல. விக்ரம் பார்ட் 3 வெயிட்டிங். நல்லா சிம்பிளா சொல்ல போனா இன்னைக்கு ரோலெக்ஸுக்கு ரொம்ப சவுண்ட் அதிகமாவே இருந்துச்சு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் சிஸ்டல் செலிப்ரேஷனுக்காக தான் இங்க வந்தோம். சாட்டிஸ்ஃபைட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். மேலும் மேலும் லோகேஷ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். விக்ரம் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. 5th டைம் பாக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. செமையா இருந்தது. ரோலெக்ஸ் சாரோட என்ட்ரி ஸ்டார்டிங் எப்படி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபேன்ஸ் அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. பர்த்டே வர செமையா இருந்து கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். அதே என்ட்ரி தான் மாஸ் என்ட்ரி தான்.